அனைவருக்கும் முதல்ல பணிவான வணக்கம். உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி.
ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் மத்திய மோடி அரசினுடைய மோசமான விளைவுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை விளக்கியிருக்காரு. அதோடு சேர்ந்து தமிழகத்தில் இருக்கிற அதிமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கையும் கண்டித்து தமிழகத்தில் போராடுவோம் தமிழகமே என்று வலியுறுத்துகிற தலைப்பில் ஒரு மகத்தான பிரச்சார இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த பிரச்சார இயக்கம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி துவங்கி 14ஆம் தேதி வரை 6 முனைகளிலிருந்து பிரச்சார பயணக்குழுக்கள் புறப்பட்டு கிராமங்கள் நகரங்கள் என்கிற எல்லா இடங்களிலேயும் பிரச்சாரம் செய்து கொண்டு பல பெரிய நகரங்களில் பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்தி 14ஆம் தேதி மாலை திருச்சியை வந்து அடைய இருக்கிறது. அந்த திருச்சியில் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கிறார். இதில் பிரதானமாக இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற எடப்பாடி அரசாங்கம் அந்த ஆட்சியை நடத்துகிற தகுதியை இழந்துவிட்ட நிலையில்தான் இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் எந்த விதத்திலே பார்த்தாலும் ஆளுகிற தகுதி அந்த ஆட்சிக்கு இல்லை என்பதுதான் உண்மை. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதை பல தவணை கேட்டு ஒரு ஆண்டு காலமாக ஒத்தி வச்சுக்கிட்டே போகிறாங்க. கூட்டுறவு தேர்தல் என்பது நடந்து அது மிக மோசமான அராஜகங்களாக கட்டவிழ்த்து விடப்பட்டு இன்றைக்கி 18,000க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்கள் முடங்கி போய் கிடக்கு. அதில் பணம் போட முடியல, பணம் எடுக்க முடியல, நகையை வைக்க முடியல, நகையை மீட்க முடியல. இப்போ குறுவை சாகுபடி தண்ணி குறுவை சாகுபடி பணிகள் துவங்கணும்னா எந்த சொசைட்டிலையும் கடன் கொடுக்குற ஏற்பாடு இல்லை. ஏன்னா யார் கடன் கொடுக்கறது என்பது கேள்வியாக இருக்குது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் செயல்படலை, அதிகாரிகளும் அங்கே வந்து செயல்பட முடியல. இப்படிப்பட்ட வரலாற்றில் இதுக்கு முன்னாடி எப்பயுமே கூட்டுறவு சொசைட்டிகளில் இந்த நிலைமை என்பது ஏற்பட்டது கிடையாது. ஆகவே ஒரு பக்கம் கிராமப்புற மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராமப்புற ஊராட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் சீர்குலைஞ்சு சின்ன பின்னமாக கிடக்கு. அடுத்து இருக்கிற கூட்டுறவு நிறுவனங்கள் அது பூரா நிர்மூலமாக கிடக்குது. ஆகவே ரெண்டு அதிக ஆட்சி முறை என்பது சீர்கெட்டு போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் மாநில அரசாங்கம் எல்லா விதத்திலேயும் தோல்வி அடைந்திருக்கிறது. உதாரணமாக இப்போ வந்து தூத்துக்குடியில் நடந்திருக்கிற சம்பவம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தூத்துக்குடிக்காக மட்டும் நடத்தப்பட்ட சம்பவமாக பார்க்கல. இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற வேதாந்தா கார்பரேட் நிறுவனம் என்பது அது வந்து மோடி அரசாங்கத்துக்கு ரொம்ப வேண்டிய நிறுவனம். ஏற்கனவே பிஜேபிக்கு தொடர்ந்து தேர்தல் நிதி அளித்து அந்த வழக்கு அது சம்பந்தமான வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. எனவே மோடிக்கு வேண்டிய நிறுவனத்தை மூட சொல்லி மக்கள் கேட்கிற காரணத்தினால தான் மோடி அரசாங்கமும் எடப்பாடி அரசாங்கமும் சேர்ந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். 40 பேருக்கு மேலே குண்டடிப்பட்டு காயமடைந்திருக்கிறார். 40 பேருக்கு மேலே துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. அதில் 13 பேர் துடித்து இறந்துருக்கிறாங்க. மீதி ஒரு 26-27 பேர் இன்னும் காயமடைந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. ஒரு 40 பேர் மேலே துப்பாக்கி குண்டுகள் சுடக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன பெரிய பதட்டம் ஏற்பட்டது, அங்கே என்ன சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று பார்த்தா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அமைதியாக வந்த மக்களை சமூக விரோதிகளும் சிருஷ்டித்து இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. தடியடியில் ஒரு 100-200 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ 2,000-3,000 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டு வழக்கு போட்டு அவங்கள பூரா இரவோடு இரவாக இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய விளைவாக இதனுடைய மூலம் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட்டங்கள் வந்தால் அவர்களுக்கு இதுதான் நாங்கள் வந்து பரிசாக கொடுப்போம், இதுதான் எங்களுடைய அணுகுமுறை என்று காட்டுகிற விதத்தில் தான் ஒரு தமிழக மக்களையே மிரட்டுகிற ஒரு அடிப்படையில் தான் இந்த நரவேட்டை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏற்கனவே மீத்தேன் எதிர்த்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஹைட்ரோ கார்பன் நம்முடைய நடுவாசலில் போராட்டம் நடக்குது. அதே மாதிரி கதிராமங்கலத்தில் போராட்டம் நீடித்த போராட்டமாக நடக்குது. கடலூர் நாகப்பட்டினத்தை பெட்ரோல் கெமிக்கல் மண்டலமாக ஆக்க போகிறோங்கிற முயற்சியை எடுத்து மக்கள் போராட தயாராகிட்டு இருக்கிறாங்க. எனவே மக்களுடைய வாழ்வாதாரங்களை முழுவதும் அழித்து
கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற இந்த கொள்கையை எதிர்த்து மக்கள் நீடித்த போராட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான நடவடிக்கை என்கிற அடிப்படையில் இந்த மோசமான நிலைமை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ கடலோர பகுதிகளை முழுவதும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஒப்படைக்கிற அடுத்து ஒரு திட்டமும் இன்றைக்கி தயாராகிட்டு இருக்குங்கிறாங்க. எனவே வரக்கூடிய தமிழகம் என்பது ஒரு போராட்ட களமாக மாறுகிற இந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் அச்சுறுத்தி மிரட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இவ்வளோ பெரிய அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஊழல், ஏற்கனவே குட்கா ஊழல், அதே மாதிரி மணல் கொள்ளை, அதே மாதிரி கிரனைட் ஊழலில் சகாயம் கமிட்டி அறிக்கை வந்தது. இது வரைக்கும் அறிக்கை என்னன்னு யாருக்கும் தெரியாது. அந்த வழக்கு என்னாச்சு, அது மேலே என்ன நடவடிக்கை, ஒன்றுமே கிடையாது. மணல் கொள்ளையை பற்றி வந்து ஏராளமாக போது வந்துக்கிட்டே இருக்குது. இறக்குமதி செய்ய மணலை கூட நாங்கள் விற்க அனுமதிக்க மாட்டோம், அதுக்கு உரிமை கிடையாது. ஆகவே மணல் கொள்ளையை நாங்கள் தான் நடத்துவோங்கிற முதல்ல அரசாங்கம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி அதுக்கு உரிமையெல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆகவே பல்கலைக்கழகங்களில் ஊழல் தலைவிரித்தாடுது. அதே மாதிரி இப்போ திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் 210 கோடி ரூபா ஊழல்ங்கிறாங்க. இன்னொரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் வந்து பேராசிரியர் பணி நியமனத்துக்கு 30 லட்சம் ரூபா வாங்கினதாக கைது செய்யப்படுறாரு. கல்வி நிறுவன உயர்கல்வியே இன்றைக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமாக போய் கிடக்குது. அருப்புக்கோட்டையில் அந்த நிர்மலாதேவி என்கிற பேராசிரியர் கொடுத்துருக்கிற பேட்டி, எப்படி கல்லூரியில் படிக்கக்கூடிய இளம் பெண்களை பாலியல் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிற கொடுமை தமிழ்நாட்டில் நடப்பது என்பதெல்லாம் இந்த ஆட்சியில் தங்கு தடை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற. எனவே கல்வித்துறை முழுவதும் நாசமாகி கிடக்குது. அதே மாதிரி இன்றைக்கி கல்வி என்பது தனியார் மயமாகி இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்குது. சாதாரணமாக எல்லா பெற்றோரும் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பணத்தை கட்டி தான் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற மோசமான நிலைமை என்பது உருவாகுது. ஏற்கனவே கட்டண குழுக்கள்லாம் தீர்மானிச்சிருக்காங்க. அந்த கட்டண குழு எங்கேயும் தலையிட்ட மாதிரியோ தீர்மானித்த கட்டணங்களை தான் வசூல் பண்ணணும்னு அரசு எந்த இடத்துலையும் வற்புறுத்தல நடவடிக்கை எடுக்கல. எனவே கல்வி முழுக்க முழுக்க வியாபாரமாயிருச்சு, மருத்துவம் என்பது முழுக்க முழுக்க வியாபாரமாயிருச்சு. எனவே இப்படி சகல மட்டங்கள்லேயும் ஒரு பக்கம் பார்த்தா ஊழல், முறைகேடு, அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. சிபிஐ விசாரணைக்கு உள்ளாகி இருக்கிற குட்கா ஊழலில் சம்மந்தப்பட்டவர் தான் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாரு. எனவே இப்படிப்பட்ட இந்த அரசு எல்லா விதத்திலேயும் ஆளை தகுதி இழந்துவிட்ட இந்த அரசாங்கத்தையும் மோடி அரசாங்கத்தையும் கண்டித்து மக்களுடைய மாற்றுக் கொள்கைகளை வலியுறுத்தி, மாற்று திட்டங்களை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். பிரச்சார பயணத்தில் இறுதியில் அதனுடைய அடுத்த கட்டமாக நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை அறிவிக்குவதற்கான அந்த பொதுக்கூட்டம் என்பது திருச்சியில் நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவிச்சிருக்கிறேன். அதனுடைய விவரங்கள் ஏற்கனவே உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேறு ஏதாவது இன்னைக்கும் பேருந்துகள் வந்து மாலை நேரத்துக்கு பிறகு தூத்துக்குடிக்கு உள்ளேயோ தூத்துக்குடிக்கு வெளியிலேயோ போகிறதுங்கிறத நிறுத்தி தான் வச்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு இவ்வளோ பெரிய பதட்டத்துக்கு பிறகு ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இப்போ அந்த மக்கள் அந்த இறந்து போயிருக்கிற அந்த மக்கள் சில கோரிக்கைகளை வைத்து நாங்கள் உடலை வாங்க மாட்டோங்கிறாங்க. அவங்கள மிரட்டி நீங்கள் உடலை வாங்குங்கிறாங்க. இளைஞர்களை ராத்திரி பூரா வீடு புகுந்து கைது செய்கிற நடவடிக்கை என்பது தொடருது. இன்றைக்கும் 3000க்கு மேற்பட்ட போலீஸ் தூத்துக்குடியில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. போலீஸை வாபஸ் வாங்கன்னு சொன்னாங்களே தவிர யாரும் வாபஸ் வாங்கலை. எனவே ஒரு சுமூகமான நிலைமை வரணுங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் அக்கறை இல்லைங்கிறதான் காட்டுது. ரெண்டாவது, துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு நாங்கள் தான் உத்தரவு போட்டோம் அப்படின்னு எங்களை வந்து கட்டாயப்படுத்தி இப்போ வந்து கையெழுத்து கேட்குறாங்க. கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்லி வருவாய்த்துறை அதிகாரிகளே இன்றைக்கி வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னென்னா உத்தரவே இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு இப்போ உத்தரவுக்கு நாங்கள் தான் போட்டோன்னு யாரையாவது பலிகடாக்குவதற்கான கையெழுத்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 பேரை சொன்னாங்க. அந்த 3 பேர் இல்லாமல் இன்னொரு 2 பேரை இப்போ கொண்டு வந்து
எங்களை கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. கோபால் ஒருத்தர் என்னை கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு எஃப்ஐஆர் போட போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆகவே இதான் தூத்துக்குடியில் நடக்கிற ஒரு மோசமான நடவடிக்கை. சட்டமன்றத்தில் அவர் சொல்ற அறிக்கை என்பது வந்து முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறானது. அதாவது துப்பாக்கி சூடு நடந்ததாக அதில் வார்த்தை இல்லை, 13 பேர் இறந்தாங்கிறதுல எண்ணிக்கையே அதில் இல்லை. என்ன விவர அறிக்கை அவர் சட்டமன்றத்தில் உண்மையை தான் சொல்லணும். அது உண்மை விவர அறிக்கைன்னு தான் அதுக்கு பேரே. அந்த உண்மை விவர அறிக்கையில் எதுவுமே இல்லை. சட்டம் சொல்ல போனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று வார்த்தை, துப்பாக்கி சூட்டின் மூலம் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த படுகொலைங்கிற வார்த்தையை எடுக்கிறாங்க. ஆகவே அவங்க ஆவணங்களில் என்னென்னா அங்கே எதுவுமே கண்ண ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வர்றவங்களுக்கு தூத்துக்குடியில் என்ன நடந்ததுன்னு ஆவணத்தை எடுத்து பார்த்தா அங்கே ஒன்றும் பெரிய கலவரம் நடந்தது, துப்பாக்கி சூடு நடக்கலை, 10 பேர் எத்தனை பேர் செத்தாங்க எதுவுமே தெரியாது. அந்த உண்மைகளை மூடி மறைப்பது என்பது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இல்லை பொதுவாக வந்துங்க இந்த நீதி விசாரணைங்கிறதே வந்து ஒரு பெரிய கண் துடைப்புங்கிறத நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த ஒரு நபர் ஓய்வு பெற்ற நீதிபதி போடுறதில் இது வரைக்கும் முறையாக நடந்து உண்மையான நீதியை சொன்ன மாதிரி எனக்கு அனுபவத்தில் தென்படலை பல சம்பவங்களில். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இது நீதி விசாரணையின் மூலம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து புலன் விசாரணை நடத்தி என்ன நடந்ததுன்னு விசாரிக்க வேண்டிய சம்பவம். ஏன்னா நீதி விசாரணை இவங்களாக போய் சாட்சி சொல்லணும், இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆகவே தான் நாங்கள் என்ன ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டிருக்கேன்னா, இன்றைக்கும் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் ஒரு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதுதான் கொஞ்சமாவது உண்மையை நியாயத்தை வெளிக்கொண்டு வர பயன்படுங்கிறது தான் நாங்கள் சொல்ல வரோம். மத்திய அரசு, மத்தியில் இருக்கிற மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு நியாயம் வழங்கணும்னா எப்பயோ வழங்கியிருக்கலாம். 2016 உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைங்கன்னு. இவங்களுக்கு உண்மையிலே இன்றைக்கி சொல்கிறாங்களே மக்களுக்கு, இவங்க சொல்கிறாரில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு வெற்றின்னு. ஏன் அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு போட்டபோது அன்னைக்கே இவங்க வந்து இருந்தால் இந்நேரம் பிரச்சனை தெரிஞ்சிருக்க முடியல. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை கடைசியாக வேறு வழி இல்லை. ஏன்னா உச்ச நீதிமன்றம் இதுக்கு மேலே வந்து இந்த வழக்கை முடிக்க போகிறாங்க. அந்த கட்டாயத்தின் பேரில் ஒரு ஆணையத்தை கடமைக்கு அமைத்திருக்கிறார்களே தவிர இதனால் பெரிய இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதான் அரசியல் அதான் இந்த ஆணையம்னு வந்த இதுக்கு மேலே வேற ஒன்றும் காலதாமதப்படுத்துவதற்கு வேறு வழியே இல்லைங்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை இன்னைக்கு ஆணையத்தில் வெளியிட்டிருக்காங்க. இல்லை நாங்கள் ஏற்கனவே திமுக வந்து அவங்க எதிர்கட்சி, அதாவது சட்டமன்றம்ங்கிறது உண்மையிலேயே அதான் சொல்லுறேன், சட்டமன்றம் ஒரு ஜனநாயக மரபுகள்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு எதிர்கட்சிகள் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை ஆவணத்தில் பதிவேற்று போய்கிற அப்படிப்பட்ட நடைமுறை இல்லை. ஆகவே அதனால் வந்து திமுக சரி இந்த மாதிரி சட்டமன்றத்தில் நாங்கள் பேசி என்ன ஆக போகுது, இது எதுக்கும் பயன்படாது என்கிற முறையில் அவங்க புறக்கணிக்கிறது முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவில் ஒரு நியாயம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இவங்க போகலைன்னா அவங்க தான் அடித்த முப்பா எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம் சட்டமன்றத்தில். ஆகவே தான் நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், அதிமுக வந்து சட்டமன்ற ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைச்சிருக்கிறது உண்மைன்னு சொன்னால் கூட முடிஞ்ச வரைக்கும் எதிர்கட்சி என்கிற முறையில் உங்களுடைய குரலை பதிவு செய்வதற்கு உங்களுடைய முடிவை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முத முதல்லையே அறிக்கை விட்டோம். அவர்கிட்டையும் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசணும். அவங்க அதுக்கு மேலே முடிவு பண்ணுறது அவங்கள பொறுத்து. இல்லை ஏற்கனவே அதாவது வந்துங்க ரஜினி மட்டும் இல்லைங்க, யாருக்குமே வந்து போராட்டங்களை விமர்சிக்கிற தகுதி யாருக்கும் கிடையாது. அதில் ரஜினிக்கு அந்த தகுதி வந்து கொஞ்சம் கூட கிடையாது.
இப்படி வந்து போராடுகிற மக்களை கொச்சைப்படுத்துறது, தூத்துக்குடியில் வந்து போராட்டத்தை சமூக விரோதியை சிருஷ்டிக்கிறது. ஆகவே அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்துவோம், இப்பயும் அதை நாங்கள் வற்புறுத்துவோம். ஏற்கனவே ஜீரம், அதாவது இந்த வேதாந்தா நிறுவனம் என்பது மோடி அரசாங்கத்துக்கு மிக வேண்டிய நிறுவனம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மோடி அரசாங்கத்துக்கு இதே ஸ்டெர்லைட்டு இதே வேதாந்தா குழுமம் ஏராளமான நிதியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அவங்களுடைய குரல் அவங்களுடைய பேச்சு எல்லாம் இந்த ஸ்டெர்லைட்டு வேதாந்தா குழுமத்துக்கு ஆதரவாக தான் இருக்குமே தவிர, அதனால தான் வந்து சமூக விரோதிகள் சிருஷ்டிக்கிறாங்க, போராட்டத்தில் வன்முறை வந்து போச்சுன்னு சிருஷ்டிக்கிறாங்க. கொஞ்சம் கூட அந்த போராட்ட நியாயத்தை பற்றி கவலையே படல அவங்க. ஆகவே தான் நான் என்ன சொன்னேன்னா, இப்படி வந்து ஒரு மத்திய அமைச்சர் வேதாந்தா குழுமத்தினுடைய ஏஜெண்ட்டு மாதிரி பேசுகிறவர் தமிழ்நாட்டு மத்திய அமைச்சராக ஏன் இருக்கணும், அவர் விலகிறதே நல்லது என்று கூட நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம். இல்லை இப்போ 2.34 ரூபா மானியம் இல்லை, இதுக்கு மானியம் இல்லாத கேஸ் வேலை 50 ரூபா ஏறிடுது. அதான் அவங்கள பொறுத்தவரை ரொம்ப, அதாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு நாங்கள் வற்புறுத்தது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டவங்க, இதை மட்டும் ஏன் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வேணும் வேணும்னு சொல்கிறவங்க இது கொண்டு வர, ஏன்னா வரியை குறைக்கணும். ஆகவே இந்த வரியை குறைச்சி மக்களுக்கு சாதகம் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டிலேருந்து விலக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், மாநில அரசு சொல்கிறாரா எங்கள் வருமானம் குறைஞ்சிரும். ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் எங்கள் வருமானம் குறைஞ்சிரும், ஆகவே நாங்கள் கொண்டு வர மாட்டோங்கிறாரு. அப்போ அவருக்கு என்னென்னா, மாநில அரசாங்கத்து வருமானத்துக்கு மக்களை கொள்ளையடிக்கிறது பற்றி தான் யோசிக்கிறாரு தவிர, இந்த பெட்ரோல் டீசல் உயர்வால் மக்கள் எவ்வளவு கவலைப்படுறாங்கிறத பற்றி அவர் கஷ்டப்படுறாங்கிறத பற்றி அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. ரைட்டுங்க, ரொம்ப நன்றி.